பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான 5வது பேட்ச் அட்மிஷன் ஆரம்பம். தொடர்புக்கு psj234@yahoo.com தொலைபேசி எண் 7338824242. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஓராண்டுகள் நிறைவேறுகின்றன. இந்த ஓராண்டு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான விளம்பரத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் செய்தியின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்திலும் இன்றைக்கு உரையாற்றிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலே சட்ட ஒழுங்கு முழுமையாக கெட்டுவிட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டங்கள் முடிவுற்று அந்த முடிவுற்ற பணியைத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திறப்புலாக காண்கின்றார். அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டி கொண்டிருக்கின்றார். இந்த ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் இதேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திலே நிறைவேற்றி அதனால் மக்கள் அதிக அளவிலே நன்மை பெற்றிருக்கின்றார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிப்பது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஒன்று, 50 ஆண்டுகாலம் நிறைவேற்றப்பட முடியாத காவிரி நதிநீர் பிரச்சனை. இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த மண்ணிலே இருந்து அம்மா அவர்கள் மறைந்தாலும் அம்மா வழியிலே நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு சட்ட நீதியாக உச்ச நீதிமன்றத்திலே சந்தித்து 50 ஆண்டுகால விவசாயியுடைய பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக நல்ல தீர்ப்பை நாங்கள் பெற்று தந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டி மாண்புக்கு பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற பொழுது அதை பாரத பிரதமரிடத்தில் நான் வழங்கினேன். மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் மேதகு குடியரசு தலைவருடைய உரையிலே அதை இடம்பெற செய்தார்கள். நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான அந்த திட்டம் காவிரி நதிநீர் மாசுபடுவதை தடுப்பதற்கும் நம்முடைய கிளை நதிகள் மாசுபடை தடுப்பதற்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு அன்றைய தினம் ஏற்றுக்கொண்டது. அதேபோல நீண்ட நெடிய நாளுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்படாமல் இருந்த நிலையை மாற்றுவதற்காக பருவக்காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு குடி மராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். கிட்டத்தட்ட 5586 நீர்நிலைகளை தூர்வாரியிருக்கின்றோம். சுமார் 1132 கோடி இந்த குடி மராமத்து திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல இன்றைக்கு விவசாயிகள் பாதுகாக்க என்பதற்காக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த அரசு அம்மாவுடைய அரசு. சுமார் 9300 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்திருக்கின்றோம். அதேபோல இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே பெறப்பெற்ற பயிர் கடன்
ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். சிறு குறு விவசாயிகளுக்கு அதன்படி 5,318 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் 12 லட்சம் விவசாயிகள் பயனடைந்தார்கள். அதேபோல நான் முதலமைச்சராக இருந்தபோது மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எங்களை சந்தித்து நாங்கள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று மாண்பு அம்மாவுடைய அரசு 12,110 கோடி கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் சுமார் 16,43,000 விவசாயிகள் பயன்பெற்றார்கள். அதேபோல ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலம் கடுமையான வறட்சி. இதுவரை தமிழகத்திலே வறட்சிக்கான நிவாரணம் அளித்தது கிடையாது. முதன் முதலாக வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு சுமார் 2,247 கோடி ரூபாய் இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு அள்ளித்தந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதேபோல உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக 826 கோடி ரூபாய் 10,41,000 விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கின்றோம். அதேபோல 100 ஆண்டு காலமாக கோரிக்கை காவிரி வைகை குண்டாறு நதிகள் இணைக்கின்ற திட்டம் மிகப்பெரிய திட்டம். அதையும் அம்மாவுடைய அரசு விவசாயிகள் கோரிக்கை ஏற்று 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கின்ற இன்றைக்கு காவிரி குண்டாறு அந்த நதிநீர் இணைப்பு பிரச்சனையும் நிறைவேற்றப்பட்டது. அதுக்காக 14,400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டு முதற்கட்டு பணியை துவக்கி வைத்த அரசும் அம்மாவுடைய அரசு. அதேபோல ஆதனூர் குமாரமங்கலத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் 494 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டது. அந்த பணி நிறைவு பெறுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அதேபோல கரூர் மாவட்டத்திலே அப்பகுதி மக்களுடைய கோரிக்கை ஏற்று அங்கே நஞ்சை புகழில் காவிரி ஆற்றின் குறுக்கே அங்கே ஒரு கதவணை 400 கோடியிலே அம்மாவுடைய அரசு அந்த பணியை துவக்கி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல மேட்டூர் அணையிலிருந்து பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் உபரியாக வெளியேறுகின்ற பொழுது அந்த உபரி நீரை நீர் ஏற்றின் மூலமாக சுமார் 100 வறண்டு ஏரிகளுக்கு 565 கோடி ரூபாயில் இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அம்மாவுடைய அரசு ஆணையிட்டு முதற்கட்ட பணி நடந்து நானே துவக்கி வைத்தேன். நீதி பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல இன்றைக்கு காலங்காலமாக விவசாயிகள் அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள். தங்களுடைய விளைநிலங்களும் வரி போயிடுவோம் என்ற நிலையில் இருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாய சங்கங்கள் எங்களை சந்தித்து அங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்புகள் எங்களை அணுகி அந்த டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதுபோல விவசாயிகளுக்கும் சரி தொழிற்சாலைகளுக்கும் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசும் அம்மாவுடைய அரசு. அதில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1/4/2021 ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதையும் நடைமுறைப்படுத்திய அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற பொதுமக்கள் வைக்க கோரிக்கை ஏற்று 6 மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. 7 கோட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. 27 வட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. இதெல்லாம் அம்மாவுடைய அரசு செய்த சாதனைகள். அதேபோல இன்றைக்கு பொதுமக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக சட்டப்பேரவையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே மாண்பு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் சிறப்பு குறைந்திருக்கும் திட்டம் என்ற அடிப்படையிலே அதை அறிவித்து நானே முதன் முதலாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே நங்கவழி ஒன்றியத்திலே ஆரம்பிக்கப்பட்டேன். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்கள் அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை அவர்கள் விண்ணப்பம் மூலமாக பெற்று அதை தீர்வு காணப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு இந்த முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின் மூலமாக சுமார் 9,75,000 மனுக்கள் பெறப்பட்டன. அதில் சுமார் 5,08,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டது. என்ன காரணத்திற்கு நிராகரிக்கப்பட்டது என்ற விவரத்தை சம்பந்தப்பட்ட மனு அளித்திற்கு பதில் அனுப்பப்பட்டது. 782,541 இலவச வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. பட்டா மாறுதல் 33 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறோம். 24 மணி நேரமும் தங்கள் குறைகளை தெரிவிக்கின்ற
வகையில் 1100 என்ற முதலமைச்சர் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல தாலிக்கு தங்கம் திட்டம், அற்புதமான திட்டம். ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் அவள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற சூழலை உருவாக்குவதற்காகவும், இதையிடம் புரட்சித் தலைவி அம்மாவில் தொலைநோக்கு சிந்தனையோடு படித்த அந்த பெண்கள் திருமணம் ஆகின்ற பொழுது அவளுக்கு திருமண உதவி 25,000 தாலிக்கு தங்கம் 8 சவரன் என்று அறிவித்தோம். அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம். அதன் மூலமாக 1,251,000 பெண்கள் பயன்பெற்றிருக்காங்க. 1,251,000 குடும்பங்களுக்கு விலைக்கேற்றிய அரசு அம்மாவுடைய அரசு. அம்மா இருசக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அதை நிறைவேற்றியது. இன்றைக்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கரம் வாகனம் பெண்களுக்கு மகளிருக்கு 25,000 மானியம் கொடுத்தோம். அதில் சுமார் 2,85,000 மகளிருக்கு அம்மா இருசக்கரம் வாகனம் வழங்கப்பட்டது. அதேபோல அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது ஏழை எளியோர் குறைந்த கட்டணத்தில் உணவு கொடுக்க வேண்டியதற்கு அம்மா உணவு கொடுத்தோம், அம்மா சிமெண்ட் கொடுத்தோம், அம்மா உப்பு கொடுத்தோம், அம்மா குடிநீர் திட்டத்தை கொண்டாந்தோம். பல திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இந்த அரசாங்கம். அதேபோல இன்றைக்கு தொழில் தமிழகத்திலே வளர வேண்டுவதற்காக இதே புரட்சித் தலைவி அம்மாவில் 2015 முதன் முதலில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி தொழில் ஈர்த்த அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல 2019 அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் சென்னையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 3,500,000,000 ரூபாயை தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். அதில் 304 தொழில்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பட்டன. கிட்டத்தட்ட 10.5 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படுது என்ற நேரத்தில் தெரிவிக்கப்படுகிறேன். அதேபோல பிறகு உலக முதலீட்டாருக்கு பிறகு 2019 79 புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்கள் போட்டோம். அதில் 52,069 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் 1,25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறோம். நான் வெளிநாட்டு பயணம் போது 41 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 8,835 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். அதேபோல் தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டில் இருக்கின்ற நம்முடைய வெளிநாட்டு தமிழர்களுக்கு தமிழகத்திலே புதிதாக தொழில் துவங்க வேண்டுவதற்காக யாது முறை என்ற திட்டத்தை அறிவித்த அரசு நம்முடைய அரசு தான். கொரோனா காலத்திலும் அதிக தொழில் முதலீட்டை ஈர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு மேலாக நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்ற பொதுத் தேர்வின் போது அறிவித்தாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் தெரிவித்தாங்க. இருக்கின்ற முதலமைச்சரும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டார். இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். பச்சை பொய், இதுவரைக்கும் செய்யவே முடியல. இப்பொழுதுதான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக இவர்கள் நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் இந்த நீட் தேர்வு வருவதற்கு யார் காரணம்? 2010 திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தான் இந்த நீட் தேர்வே வந்தது. 2010 December 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த நீட் தேர்வை தமிழகத்திலே இந்தியா முழுவதும் கொண்டு வந்ததற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்தது மத்திய அரசு. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் இடம்பெற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மத்திய சுகாதார இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது தான் இந்த நீட் தேர்வே வந்தது. நீட் தேர்வு கொண்டு வந்தும் இவர்கள் தான், நீட் தேர்வை எதிர்ப்பவர்களும் இவர்கள் தான். எப்பேற்பட்ட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்வு வருகின்ற பொழுது இதுக்கு தக்க தீர்ப்பை வழங்குவார்கள். அதே போல இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அடைஞ்சிருக்கிறோம். சுமார் 51% உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறோம். சென்னை மாநகருடைய குடிநீர் தேவை பூர்த்தி செய்வதற்கு கண்ணன் கோட்டை மற்றும் தேர்வாக்கண்டை நீர்த்தேக்கத்தை 400 கோடி நிறைவேற்றது அம்மாவுடைய அரசு தான். நெமிலியில் சென்னையில் இன்றைக்கு கடல்நீரை குடிநீராக்கு திட்டத்தை சுமார் 1,689 கோடியில் நிறைவேற்றப்பட்டது அம்மாவுடைய அரசு தான். அதேபோல் கொடியூரில் 348 கோடி ரூபாயில், அதேமாதிரி 486 கோடியில்
கோயம்புத்தூர்ல எதிர்மறை சவுடு பரவுதல் முறையில் மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சதும் அம்மாவுடைய அரசு தான். தமிழ்நாட்டில் 33 கூட்டுக்குடி திட்டத்தை சுமார் 3,150 கோடி ரூபாயில் இன்றைக்கு நடைபெறுவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்திய அரசு அம்மாவுடைய அரசு. ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகரம், அதில் 9,600 கோடி 454 திட்டங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அம்மாவுடைய அரசு. வெள்ள பாதிப்பை தடுக்க அடையாறு மற்றும் கூவாட்டில் ரூபாய் 1,387 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் இருக்கின்ற இடத்திலே அம்மா மினிக்கிளினிக் கொண்டு வந்த அரசு அம்மாவுடைய அரசு, அது கூட பொறுக்க முடியல. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்து கூட இன்றைக்கு பொறுக்க முடியாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரே நேரத்தில் 2,000 அம்மா மினிக்கிளினிக் திறந்து ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலேயே சிகிச்சை பெறக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசு அம்மாவுடைய அரசு. அதேவேளை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் 2-5 லட்சம் உயர்த்தணும். வரலாற்று சாதனை அம்மாவுடைய அரசு படிச்சது. ஒரே ஆண்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சாதிக்க முடியாத வரலாற்று சாதனையை படித்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். அம்மா இருக்கும்போது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தாங்க. ஆக 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். புதிதாக அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்த போது அம்மாவுடைய அரசு 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். 21 பல்வகை கல்லூரி கொடுத்துருக்கோம் அம்மாவுடைய அரசு. அதே போல் 4 பொறியியல் கல்லூரி அம்மா இருந்த காலத்தில் சரி நான் இருந்த காலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் 3 கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நாங்கள் தலைவாசலில் கூட்டு ரோட்டில் அமைச்சு கொடுத்தது நாங்கள் தான். புதிதாக 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தது அம்மாவுடைய அரசு. புதிதாக 248 தொடக்கப்பள்ளி கொடுத்துருக்குறோம். 117 தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளியாக உயர்த்தியிருக்கிறோம். 1,079 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். இதையெல்லாம் உயர்கல்வி படிக்கின்ற அடித்தளமாக அமைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதனால தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற குடும்பத்திலே பிறந்த நம்முடைய மாணவ மாணவிகள் இன்றைக்கு உயர்கல்வியிலே அதிக அளவிலே படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அதே போல் மின் உற்பத்தி இன்றைக்கு 32,140 மெகாவாட் உற்பத்தி செஞ்சு தடையெல்லாம் மின்சாரத்தை அம்மாவுடைய அரசு கொடுத்தது. 1,440 கோடியில் 12 மின்பிடி துறைமுகங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம். 520 கோடியில் 43 இடங்களில் நீர் இறகுத்தளம் அமைச்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதனால் சென்னை மாநிலத்தில் குற்றங்களை குறைப்பதற்கு சிசிடிவி கேமரா 2,00,000 அமைச்சு கொடுத்தது அம்மாவுடைய அரசு. கட்டுமான பொருட்கள் விளையாறாமல் பார்த்தது, மக்கள் செலவு பெறாமல் இன்றைக்கு கட்டடப் பணிகளை மேற்கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு. அதே மெட்ரோ ரயில் கட்டம் 2 சுமார் 64,000 கோடி மதிப்பீட்டில் மத்திய உள்துறை அமைச்சரை நேரடியாக அழைத்து வந்து அடிக்கல் நாட்டி இன்றைக்கு சென்னை மக்களுடைய கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல் அதிகமான சாலைகளை விரிவாக்கம் செஞ்சோம், தரமான சாலைகளை கொடுத்தோம். அதிகமான தார் சாலை உள்ள மாநிலமாக தமிழ்நாடை உருவாக்கி காட்டினோம். அதிகமான பாலங்களை கட்டி கொடுத்த அம்மாவுடைய அரசு. அதுக்கு மேலாக அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த மாதிரி 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில பணிபுரிகின்ற அரசு ஊழியர்களுக்கும் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல் அவர்களுடைய படி அதையும் உயர்த்தி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. எந்த பிடித்தும் இல்லாமல் அதையும் நாங்கள் தான் கொடுத்தோம். 7.5% உள்ளொதுக்கீடு மிக அற்புதமான திட்டம். இன்றைக்கு நீட் தேர்வு வந்ததுனால இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களோடு போட்டி போட்டு நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியாத காரணத்தினால ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த நம்முடைய மாணவ செல்வங்கள் அதில் மருத்துவக் கல்வி படிப்பது 8வது கனியாக இருந்தது. அதை போக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% பேர். அதில் ஒரு 4 ஆண்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவரானாங்க, பல் மருத்துவரானாங்க.
எவ்வளவு 41% பேர் படிக்கின்ற மாணவர்கள், அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 9 பேர் தான் இடம் கிடைச்சது. சுமார் 380,000 பேர் அந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 9 பேர் தான் இடம் கிடைச்சது. நானும் அரசு பள்ளியை படித்த மாணவன் என்ற காரணத்தாலே, கிராமத்திலிருந்து வந்த காரணத்தாலே, ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும், அவரை கனவை நனவாக்க என்பதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஈட்டி அமல்படுத்தி, அதனால் இன்றைய தினம் சுமார் 550 பேர் மருத்துவராயிருக்காங்க, பல் மருத்துவராயிருக்காங்க. அதற்கு அடித்தளம் விட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல அவனாசி அத்திக்கடவு திட்டம் மிகப்பெரிய திட்டத்தை, அதையும் அம்மாவுடைய அரசு தான் 1,652 கோடி ரூபாயில் நிறைவேற்றிருக்குது. இன்னும் 2-3 மாதத்தில் நிறைவேற்ற முக்கொம்பில் இன்றைக்கு அது பழுதடைஞ்சது அணை, அந்த அணை கட்டுவதற்கும் அம்மாவுடைய அரசு சுமார் 400 கோடி ஒதுக்கி அதுவும் நிறைவேற்ற இருக்கிறது. இப்படி பல்வேறு பெரு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றப்பட்ட அரசு, அம்மாவுடைய அரசு சாதனை மேல் சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் ஓராண்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஓராண்டில் பார்க்கும்போது இந்த ஆட்சியில் மக்களுக்கு வேதனை தான் மிச்சம். இன்றைக்கு சாதனை பட்டியல் விட்டார், ஆனால் மக்கள் வேதனை பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இனி ஒரு நீண்ட உரையை ஆட்சிக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த ஸ்டாலின் சொன்னார், ஆகிய சாதனை தான் அல்ல, மக்கள் வேதனை தான் இன்றைக்கு பட்டுக்கொண்டிருக்கிறாள், துன்பம் தான் பட்டுக்கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கு முடக்கிட்டு இருக்காங்க, பேரை மாற்றிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேனே நிறைய திட்டங்கள், அம்மா மினிக்கில் இன்றைக்கி 2000 மூடிக்கிட்டாங்க, அம்மா சிமெண்ட்டு வலிமை சிமெண்ட்னு மாற்றிட்டாங்க பேரை. இப்படி பல திட்டங்களை இன்றைக்கு நிறைய இவர்கள் விட்டு விட்டாங்க. அதோட பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய சாதனை, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கையில் வந்தது. இன்றைக்கு ஒரு பெண்மணி அங்கே நியாய விலை கடையில் போய் பொங்கல் தொகுப்பு வாங்குறாங்க, அந்த அம்மா மகிழ்ச்சியோடு போச்சு, பரவாயில்ல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 21 பொருள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க, ஆகா வாங்கிட்டு போய் சிறப்பாக தைப்பண்டிகை கொண்டாடலாம்னு அங்கே போய் நியாய விலை கடையில் போய் அந்த பொருளை வாங்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆகா இப்படிப்பட்ட பொருள் கொடுத்தாரா என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அற்புதமான பொருள் கொடுத்த அரசாங்கம் அம்மா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதில் வெள்ளத்தை கொடுத்தாங்க, நாட்டில் இப்படிப்பட்ட வெள்ளம் தயார் பண்ணதே கிடையாது, அப்பேற்பட்ட வெள்ளத்தை தயார் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பெண்மணி அந்த வெள்ளத்தை தூக்கும் போது ஒழுதுகிட்டே போகுது, அப்படிப்பட்ட பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டால் எங்கேயுமே முறைகேடு நடக்கலைங்கிறாங்க. ஏன் திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவரே நேரடியாக போய் குடோனுக்கு போய் அங்கே ஆய்வு செஞ்ச பொழுது சுமார் 2 டன் வெள்ளத்தை தடை செஞ்சாங்க, இது உண்ணுவதற்கு உகந்ததல்ல என்று தடை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அது. அதே போல் அங்கே நியாய விலை கடையில் பொங்கல் தொகுப்பு வாங்கிட்டு வருகின்ற பொழுது இன்றைக்கு பெண்கள்லாம் அந்த பொங்கல் தொகுப்பை பிரித்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிளகுக்கு பதிலாக பப்பாளி விதையும் நம்முடைய இளவு மஞ்சு விதையும் தான் இருக்குது, இளவு மஞ்சு கொட்டை தான் இருக்குது, இதுதான் பொங்கல் தொகுப்பு. மஞ்சள் பொடிக்கு பிறகுல மரத்தை சாயத்தை கட்டி அதில் போட்டுருக்காங்க. இன்னொன்று பார்த்தா இதனாச்சும் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, சில இடத்துல அந்த பாக்கெட்டை உடச்சி பார்த்தா காற்று தான் இருக்குது. விஞ்ஞான முறைப்படி பொங்கல் தொகுப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், யாரும் வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத பொங்கல் தொகுப்பை கொடுத்த அரசாங்கம், தைப்பொங்கல் பொங்கல் தொகுப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இதுதான் அவருடைய சாதனை. அதேபோல இன்றைக்கு மகளிருக்கு நகர பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொன்னாங்க, ஆனால் சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா 133% தான் ஒயிட் ஸ்பாட் அந்த பேருந்தில் இலவசமாக பெண்கள் பயணம் செய்ய முடியும். மற்ற பேருந்தில் ஏறினீங்களா அங்கே பணம் கொடுத்து தான் டிக்கெட் வாங்கி தான் பயணம் செய்ய முடியும், அறிவிப்பு ஒன்று செய்வது உண்டு. அதனால் மதுரையில் அதே மாதிரி தான், நான் எங்களுடைய சட்டப்பேரவை செல்வராஜ் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினாரு, ஆக நீங்கள் வந்து நகர பேருந்தில் பயணம் செய்கின்ற போல் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம்னு அறிவிச்சிங்களே, மதுரையில் பல பேருந்தில் கட்டணம் வாங்குறாங்க நகர பேருந்துன்னு சொன்னதையும் நாங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் பேருந்துக்கு நடத்த முடியல. இன்றைக்கு போக்குவரத்து துறையில் 48,000 கோடி நஷ்டம்னு சொல்கிறார். ஆ இதையெல்லாம் தெரிஞ்சுதானே அறிவிக்கிறீங்க, இவ்வளோ நஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதானே அறிவிக்கிறீங்க. ஆகவே தேர்தல் நேரத்தில் ஒரு அறிவிப்பு, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அறிவிப்பு. அதே போல் கள்ளிக்கடை ரத்துன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் வாயே திறக்கல. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானி 100 ரூபா தரனாங்க, அதுவும் இது வரைக்கும் தெரியல. 100 நாள் வேலை திட்டம் கிராமத்தில் நடக்குது, அதை 150 நாளாக உயர்த்தினாங்க,
அதுவும் நீ நிறைவேற்றலை. 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு நாங்கள் அதுவும் நடைமுறைப்படுத்தலை. முதியோருக்கு ஓய்வூதிய உயர்த்தப்படுனாங்க அதுவும் உயர்த்தலை. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று தேர்தல் அறிப்பில் சொன்னாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கல. மத்திய அரசு மேலே பழி போட்டாங்க, இவ்வளோ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு விலை குறைக்கலன்னு சொன்னாங்க, மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்க,